வெல்கம் டு பைபிள் உலகம். வணக்கம், நான் உங்கள் அருணன். ஒரு நேயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாக்கா, எதுக்காக இஸ்ரேல் மக்கள் வந்து 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க? அது மட்டும் இல்லை, ஏன் அவ்வளோ நாள் கடவுள் அவங்களுடைய ஜெபத்தை கேட்கலையா? ஏன் வந்து அவ்வளோ நாள் அங்கே அடிமையாக இருந்தாங்க? நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கடினமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எதுக்காக அவங்க அவ்வளோ நாள் இருந்தாங்கன்றது நம்மளுக்கு எக்ஸாக்டாக ரெஃபரன்ஸ் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். நான் எக்ஸாக்டாக இதுக்காக தான் கடவுள் அவங்கள 430 வருஷம் அங்கே வச்சார் அப்படின்ற ரெஃபரன்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் யாராவது அது தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. 400 வருஷங்களுக்கு மேலாக, 430 வருஷம் எக்ஸாக்டாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். சரிங்க, இந்த அடிமைத்தனம்னா என்னங்க? நிறைய விஷயம் இருக்குதுங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் எப்படி அடிமையாக ஆனாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அடிமைத்தனம் இருக்குதுன்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட போய் சண்டை போட்டு அங்கே இருக்கிற மக்களை கொண்டு வந்து அவனுடைய நாட்டில் அவர் வந்து என்ன பண்ணுவார், வேலை செய்கிறதுக்கு மக்களை வந்து வேலை வாங்குறதுக்கு அடிமைகளாக அவர் பயன்படுத்துவார். அது வந்து ஒன்று. ஆனால் இஸ்ரேல் மக்கள் அப்படி வந்து அடிமைகளாக போகலை, போர்க்கைதிகளாக போர் அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் போகலை எகிப்துக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தரமான அடிமைத்தனம் இருக்குதுங்க. எனக்கு இது தேவை, அதனால வந்து நான் ஒரு ஒப்பந்தமாக நான் போய் அடிமையாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை நிமித்தமாக போய் அடிமையாகவும் ஆகலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோசேப் வந்து அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு பிடிக்காததுனால அவங்க கிணத்துல போட்டு அவனை கொண்டு போய் இஸ்ரவேல்கிட்ட விற்று அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் எகிப்துக்கு அடிமையாக விற்கிறாங்க. எகிப்தில் வந்து யோசேப்பினுடைய கதை நமக்கு தெரியும். அப்போ இங்கே நம்ம இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு இருக்கிறாரு. யோசேப்புக்கு என்ன நடக்குதுன்னா, அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்றதுனால அவர் எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அடிமையாக போகிறாரு. ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்னன்னா, அடிமையாக போன அவர் ஒரு அரசாங்கத்தில் எகிப்தினுடைய பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு பதவியில் அவர் போகிறார். அது ஒரு பெரிய ஒரு ரொம்ப லக்கியான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக வர்றாரு. அதாவது பார்வோனுக்கு அடுத்த பதவியில் ராஜாவாக மட்டும்தான் பார்வோனுக்கு பாருவார், மற்ற எல்லாமே யோசேப்புக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு யோசேப் வந்து ஒரு பெரிய ஆளா அவர் வந்து வர்றாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, உணவு பஞ்சம் வருது. எல்லா உலகம் ஃபுல்லாக உணவு பஞ்சம் வருது. உணவு பஞ்சம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்துக்கு போய் சாப்பாடு உணவு தானியம் வாங்கி விளாண்டு போகும்போது யோசேப்பு அவங்க சகோதரர் அடையாளம் காண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் அதாவது யாக்கோவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த 12 கோத்திரம் சொல்றாங்க இல்லையா, அந்த 12 பிள்ளைகளும் யோசேப்போட சேர்ந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேல்ல போய் குடியேறாங்க. அப்ப இஸ்ரவேல்ல போயிட்டு அவங்க குடியேறுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல போய் குடியேறாங்க. எகிப்துல போகும்போது என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு கோசேன் அப்படின்ற நாட்டுல அவங்க என்ன பண்றாங்க, குடியமர்த்தப்படுறாங்க. அவங்க வந்து அங்கே வாடுறாங்க. இப்போ என்ன, கொஞ்சம் நாள் போச்சுங்க. யோசேப் என்ன பண்ணுறாரு, வயசாகி அவர் இறந்துடுறாரு, அவருடைய சகோதரர்லாம் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பலுகி பெறுகிறாங்க. ஒரு 70 பேர் தான் யோசேப்புடைய குடும்பத்தார் முதல் முதல்ல போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 70 பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் போயிட்டு எகிப்தில் குடியேறாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு என்ன வந்தால், நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்படி பஞ்சத்துக்கு பிழைப்பதற்காக எகிப்துக்கு போனவங்க இந்த யோசேப்புடைய குடும்பத்தார் மட்டும் கிடையாது, வெவ்வேறு 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 மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த காலத்தில் பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்காக எகிப்து போய் அங்கே செட்டில் ஆகிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த வந்த மக்களை வந்து இந்த பார்வனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன தான் பண்ணுறது, இவங்க நிறைய பலுகி பெருகி அதிகமாயிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த யோசேப்பை அறியாத ஒரு அரசன் வருகிறாங்க. அங்கே தாங்க விஷயம் நடக்குது. அப்போ என்ன நடக்குது, இவ்வளோ நாளாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்த நாட்டை போல அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன நடக்குதுன்னா, இப்போ அவங்க சோதனைகளை சந்திக்கிறாங்க. என்ன பண்ணணும், அவர்கள் வேலை செய்வதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். நீ இங்க தங்கியிருக்கணும்னு சொன்னா, எகிப்து என்கின்ற நைல் நதி, எகிப்துல நைல் நதி ஓடுகின்ற வளமான செழுமை மிக்க இந்த நாட்டில் நீங்க வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க அடிமைகளாக வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை செய்யணும்னா, நீங்க கட்டிட வேலை செய்யுங்க, செங்கல்ல இருங்க, விவசாயம் பாருங்க. இப்படி என்ன பண்றாங்க, அடிமைகளாக அவர்கள் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். புரிஞ்சுதுங்களா? அப்ப 430 வருஷம் சரிங்க, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எகிப்தியரால் அதிகமான வேலையை சுமத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இவங்க அடிமைனா 24 மணி நேரம் ஒரு சின்ன சிறையில் வச்சு அவங்க அடிமையாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் அவங்களுடைய வேலை செய்கிறாங்க, திருப்பி அவங்களுடைய வீட்டில் வராங்க, அவங்க குடும்பமாக அவங்க வாழ்கிறாங்க. ஒரு அவங்களுடைய இனமாக அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எகிப்தில்
இவர்கள் அடிமைகளா இருக்காங்க ஆனா எப்படிப்பட்ட அடிமைகளா இருக்காங்க அப்படினா வேலை செய்றாங்க அதுக்கு என்ன பண்றாங்க அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப வந்து இந்த எகிப்தியனுடைய கொடுமைகளை தாங்க முடியாம இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க கடவுளை நோக்கி முறையிடுறாங்க எங்களை காப்பாத்துறதுக்கு வா கடவுளே எங்களுடைய கஷ்டங்களை பார்க்க மாட்டியா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருந்து எங்களை காப்பாத்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் எடுக்கிறார்கள் அவங்க கடவுளை நோக்கி பார்க்கிறாங்க ஆபிரகாமுடைய சந்ததி கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறாங்க என்ன வாக்குத்தம் வானத்து என்ன பண்ண போறாங்க நட்சத்திரங்களை போல உன்னுடைய இனத்தை பெருகுவேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இவங்க இஸ்ரேலிலேயே எகிப்திலேயே இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரே இடத்துல வாழ்ந்துட்டாங்களா இல்ல அவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட இடத்தை போய் அவங்க அடையணும் என்ன பண்றாங்க கடவுளை நோக்கி முறையிடுறாங்க இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா பார்வன் வந்து ஒரு சட்டம் போடுறாரு என்ன சட்டம் போடுறாரு நீங்க வந்து என்ன பண்ணணும் இங்க எபிரேயருடைய பெண்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை என்ன பண்ணணும் நைல் நதியில போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்பதான் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாரு மோசே மோசேவை கடவுள் ரொம்ப அற்புதமா நடத்துறாரு என்ன பண்றாரு மோசேவை அவனுடைய அப்பா அம்மா ஒரு 3 மாசம் ஒழிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க முடியல நைல் நதியில ஒரு சின்ன கோரைக்குள்ள அந்த தொட்டியில வச்சு அனுப்புறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்வனுடைய குமாரத்தை எடுத்து மோசையை வளர்க்கிறார் அவன் எபிரேயர் பிள்ளையா இருந்தாலும் எகிப்தினுடைய இளவரசனா மோசையை வளர்க்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு அவரு அங்க பிரச்சனை நடக்குது அந்த கதெல்லாம் நமக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்றாரு தப்பிச்சு வேற ஊருக்கு போறாரு அப்புறம் அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த ஊர்ல வந்து கடவுள் அவரை ஒரு மலை மேல முச்செடிகள் எரியற முச்செடியில கடவுள் சந்திக்கிறார் திரும்பவும் அவர் வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக போராடி பார்வன் கிட்ட பேசுறாரு கடவுள் வந்து அநேக வாதைகளையும் அற்புதங்களையும் நடைபெறுகிறாரு எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க அவர்களை அனுப்புறாங்க இங்க எகிப்திலிருந்து போகும்போது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க ஆரவாரத்தோட என்ன பண்றாங்க பெரிய படையாக ஒரு லட்சோப லட்சம் மக்களாக கிளம்புறாங்க அப்ப கிளம்பும்போது எகிப்தியர்கிட்ட இருந்து வெள்ளியும் பொண்ணும் அவங்க வாங்கி கொண்டு போறாங்க தன்னுடைய சொந்த ஆடு மாடுகளை கூட்டி கொண்டு போறாங்க ஒரு பெரிய மக்களை வழி நடத்துகின்றவராக மோசே காணப்படுகிறார் இப்ப நம்ம கேள்வி வருவோம் நம்முடைய நேர் வந்து கேட்டிருந்தாங்க ஜீசஸ் பிரியா அப்படின்றவங்க 430 வருஷம் ஏன் கடவுள் அங்க வச்சாரு அப்படின்னா எக்ஸாக்டா கடவுளுடைய எல்லா திட்டமும் நமக்கு மனிதர்களாகி நமக்கு புரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு 400 வருஷம் ஹிஸ்டாரிக்கல் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த 400 வருஷம் எதுவுமே நடக்கலையா அப்ப வந்து அது என்ன சொல்றாங்க சைலண்ட் டேஸ் சொல்றாங்க அமைதியின் காலம் மௌன காலம் ஒரு தீர்க்கதரிசியும் வந்து வரல பழைய ஏற்பாடு முடிஞ்ச பிறகு சகரியா மல்கியா அதெல்லாம் அந்த தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு நூல் முடிஞ்ச பிறகு புதிய ஏற்பாடு மத்திய அதாவது காபிரியல் என்னும் தூதன் மரியாளுக்கு வந்து அவர்கிட்ட வந்து காட்சி கொடுக்குற வரைக்கும் ஒரு 400 வருஷம் அதாவது யோவான் ஸ்நானன் பிறப்புக்கு முன்னாடி ஒரு 400 வருடங்கள் என்ன பண்ணல எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்ப கடவுள் ஏன் அப்ப அந்த 400 வருஷம் அமைதியா விட்டுட்டாரா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அதனால வந்து இஸ்ரேல் மக்கள் பிழைக்கிறதுக்காக பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எகிப்துக்கு போனாங்க எகிப்துக்கு போனவங்க என்ன பண்றாங்க அங்கேயே பலுகி பெறுகிறாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து அடிமையாக மாறுகிறார்கள் அடிமையாய் மாறுகிறவர்கள் என்ன பண்றாங்க திரும்பவும் கடவுளால கொண்டு வரப்படுகிறார்கள் எங்க கொண்டு வரப்படுறாங்க சொந்த தேசத்துக்கு கானான் என்னும் தேசத்துக்கு கடவுள் கொண்டு வரதுக்கு என்ன பண்றாரு அவர்களை அழைக்கிறாரு அப்ப நிறைய விஷயம் நடக்குதுங்க நீங்க யாத்ரா புஸ்தகத்தை நீங்க எடுத்து பாருங்க நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு டிராவல் இருக்குதுங்க அவங்க என்ன பண்றாங்க 40 வருஷம் அவங்க பிரயாணம் பண்றாங்க பிரயாணம் பண்ணி கடவுள் கொடுத்த தேசத்தை வந்து அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள் நிறைய முறுமுறுக்கிறாங்க கடவுளுக்கு 20 மாசம் செயல்படுறாங்க இருந்தாலும் கடவுள் வந்து மக்களை நேசிக்கிறவராக இருக்கிறாரு அப்ப கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்ததுனால சொன்ன இடத்துக்கு அவங்கள கடவுள் கொண்டு வந்து சேர்க்கிறார் இவர்கள் எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக மோசே இருந்திருக்கிறார் உங்களுக்கு இந்த விளக்கம் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அடுத்தது வந்து வேற ஒரு நேர் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க எங்களுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை நம்ம நிச்சயமா அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் பார்க்கட்டும் இதுல இருக்கிற உங்களுக்கு சாதக பாதகமான இல்ல இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை நான் ஏத்துக்கல அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம் அந்த கருத்துக்களை எங்ககிட்ட தெரிவிங்க நாங்களும் உங்களோட கூட சேர்ந்து பைபிளை படிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் என்னன்னா நீங்க கொஸ்டின் கேட்கும் சொல்லிருந்தீங்க ஏசப்பா ஏன் வந்து 430 வருஷம் அங்கேயே விட்டுட்டாரு இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமையா இருந்தாங்கன்னு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பழைய ஏற்பாட்டு பாதகம் அதாவது புஸ்தகத்துல ஆதி ஆரம்பத்துல இருந்து கடைசி பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி நூல் வரைக்கும் நாம என்ன சொல்றோம்னா ஆண்டவர் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை நம்ம கடவுளுக்கு பயன்படுத்துறோம் அந்த அந்த இடத்துல வந்து நம்ம பழைய ஏற்பாட்டை வந்து ஏசப்பா அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இயேசுவானவர் வந்து புதிய ஏற்பாட்டில் வராரு மத்தேயுக்கு பிறகுதான் என்ன பண்றாரு இயேசுவானவர் நம்முடைய தன்னை அடையாளப்படுத்துகிறார் அப்ப நம்ம பைபிள்ல மற்றவங்களுக்கு கதை சொல்லணும்னாலும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ணும் போதோ இல்ல நீங்க வந்து பைபிள் இருக்கிற விளக்கங்களை நீங்க சொல்லும் போதோ இப்ப ஆதி ஆகமத்தில் எடுத்துட்டு ஆதாம வந்து ஏசப்பா வந்து இது சொன்ன செய்வானான்னு சொன்னாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஆனா
நாம் நம்புகிறோம் என்னன்னா பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் மூவர் கடவுள் ஒருத்தர் தான். ஆனா நம்ம சொல்லும் பொழுது வேதத்தின் அடிப்படையில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல நம்ம கேள்விகளை கேட்கும் போதோ என்ன பண்ணுவோம்னா பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிதாவாகிய கடவுள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசுவானவர் வராரு, புதிய ஏற்பாட்டுல வந்து பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு. அப்ப வந்து பழைய ஏற்பாட்டுல அவர் இல்லையா அப்படிலாம் கிடையாது. மூவர் கடவுள் எப்பொழுதும் அவர்கள் இணைந்தே இருக்கிறார்கள். இயேசுவானவர் சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றாரு. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது, அவர் மூலமா எல்லாம் உருவாச்சு. அப்ப நம்ம இந்த திருத்துவத்தை நம்ம புரிஞ்சு எளிதாக புரிந்து கொள்வது கடினம். அதனால நம்ம வந்து ஒரு பழைய ஏற்பாட்டை பத்தி நம்ம பேசும்போதோ இல்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற விஷயங்களை நம்ம கேட்கும் போதோ இல்ல பழைய ஏற்பாட்டுல நடக்கிற நிகழ்ச்சிகளையோ கதைகளையோ நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம், கர்த்தர் தேவன் அப்படின்ற பழைய ஏற்பாட்டுல குறிப்பிடப்படுகிற கடவுளுடைய இறைவனுடைய நாமங்களை நாம் பயன்படுத்துவது நல்லது. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வரப்போகிற வீடியோஸில் நாம புளிப்பில்லாத அப்பத்தை அப்படின்னா என்னங்க, அது எப்படி செய்கிறது, எதுக்காக அதை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பை.